வணக்கம். சந்திரமுகி ஒன் படத்தை தியேட்டரில் பார்த்தது எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. சாந்தி தியேட்டரில் எங்கள் அப்பா அம்மா அண்ணா கூட ஃபேமிலியோட நைட் ஷோ போய் பார்த்தேன். செம்ம மறக்க முடியாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அதுக்கப்புறம் அது திரும்பி சாந்தம் தியேட்டரில் வேறு ஒரு தடவை போய் பார்த்தேன். அதுவும் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. ஸோ இன்னும் கூட சந்திரமுகி படத்தை டிவியில் அடிக்கடி போட்டு அந்த சீன்ஸ் எல்லாம் காமெடி சீன்ஸ் எல்லாம் பார்த்து இல்லை பாட்டை பற்றி ஏதாவது பேசின்னு அதை விட இன்னும் நம்ம மெமரியில் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது. ஸோ அதுக்கு ஒரு சீக்வல் அப்படின்னு ஒன்று எடுத்துருக்காங்க. சீக்வல் அப்படின்னு ஒன்று அனௌன்ஸ் பண்ணாலே தமிழ் சினிமா ரசிகர்களுக்கு பெரிய நம்பிக்கை இருக்காதுன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா ட்ராக் ரெக்கார்ட் அந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறனால சரி இதே ஏதாவது நல்லா எடுத்துருவாங்க. ஏன்னா சந்திரமுகி டூ அப்படின்ற மாதிரி நாகவல்லி அப்படின்னு பி வாசு ஒரு படம் எடுத்தார். அந்த படம் கொஞ்சம் சுமாராக போச்சுன்ற மாதிரி தான் நினைக்கிறேன். ஃப்ளாப்பெல்லாம் ஆகலை. கொஞ்சம் நல்ல டாக் வந்து கொஞ்சம் பெட்டராகவே போச்சு. சரி அந்த மாதிரி ஏதோ கதையை யூஸ் பண்ண போகிறாங்கன்னு நினச்சா அந்த கதையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி ஃப்ரெஷ்ஷாக ஏதோ ட்ரை பண்ண போகிறாங்க, கங்கனா ரணத்தெல்லாம் காசு பண்ணிட்டாங்களே அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்து போனால் கடைசியில் பாருங்கள் எங்கே கொண்டு வந்து நிறுத்திருக்காங்க. ஸோ இந்த ரிவியூவில் நான் என்ன சொல்ல போகிறேன்றது எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா ஸ்கிரிப்டெல்லாம் எழுதி வச்சிருக்கேன். பட் என்ன தான் நான் ரிவ்யூ சொன்னாலும் இந்த வாரம் வந்து கொஞ்சம் எக்ஸ்டெண்டட் வீக்கெண்ட் மாதிரி வச்சுக்கோங்களேன். தேர்ஸ்டே லீவு, ஃப்ரைடே திரும்பி ஒர்க்கிங் டே, திரும்பி சாட்டர்டே சண்டே மண்டே மூணு நாள் லீவ். இந்த மாதிரி எக்ஸ்டெண்டட் வீக்கெண்டில் ஃபேமிலி ஃப்ரெண்ட்லியாக ஒரு படத்துக்கு போனோம் அப்படின்னா அதுக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் சந்திரமுகி தான். இல்லை திரும்பி போய் ஜெயிலரை பார்ப்பாங்க. அதுவும் ஃபேமிலி ஃப்ரெண்ட்லி படம் இல்லை, பட் ரஜினி இருக்காங்கிறனால அந்த படத்தை போய் பார்ப்பாங்க. ஸோ அதுக்கு இருக்கிற ஒரே ஒரு சாய்ஸ் வந்து இந்த படம் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிப்பாங்க. ஸோ நான் அதை சொல்ல ஓகேவா. அதனால் இதை வந்து குடும்பங்கள் கொண்டாடும் வெற்றி கண்டிப்பாக பிளாக் பஸ்டர் ஹிட் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி நிறைய செய்திகளோ போஸ்டர்ஸோ வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா இந்த மாதிரி படங்களுக்கு ரிவியூவர்ஸோட ஒப்பீனியனும் சந்திரமுகியில் வர பாம்பும் ஒன்று. இந்த அரண்மனையோட ஹிஸ்டரி உங்களுக்கு தெரியும். ஒரு பொண்ணு ஒரு இன்டர் ரிலிஜன் மேரேஜ் பண்றதுக்காக வீட்டை விட்டு வெளியில போயிருக்காங்க. அவங்களுக்கு ரெண்டு குழந்தைகளும் இருக்கு. அந்த ரெண்டு குழந்தைகளும் இந்த பூஜையில கலந்துக்கிட்டாதான் இந்த பூஜை முழுமையாகும் அப்படின்னு வேற அந்த குருஜி சொல்லிடுறாரு. சரின்னு சொல்லிட்டு அந்த ரெண்டு குழந்தைகளும் கூப்பிடுறாங்க. கூடவே கார்டியனா ராகவா லாரன்ஸும் வராரு. இவங்க எல்லாம் அந்த வேட்டையை போற அரண்மனைக்கு போய் தங்கினதுக்கு அப்புறம் சந்திக்கிற பிரச்சனைகள் என்னென்ன, அதெல்லாத்தையும் எப்படி சமாளிச்சாங்க, இதெல்லாம் தான் சந்திரமுகி டூ. ராகவா லாரன்ஸுக்கு இந்த படத்தில் ஒரு ஓப்பனிங் ஃபைட் ஒன்று வச்சிருக்காங்க. ஸ்கூல் பசங்கள்லாம் வில்லன்கள் கிட்ட மாட்டிப்பாங்க. ஸ்கூல் பஸ்ஸை ஒன்று எரிச்சிருவாங்க. உள்ள ரெண்டே ரெண்டு பசங்க மட்டும் மாட்டிப்பாங்க. அந்த பஸ் வெடிய போகுது. அப்புறம் ராகவா லாரன்ஸ் ஆல்ரெடி பைக்கில் வேகமாக வந்திருப்பார். என்ன பண்ணுவார், அந்த பசங்களை காப்பாற்றுறதுக்காக அந்த பஸ் பின்னாடி போய் அப்படியே வீலிங் பண்ணி டமால் அந்த பஸ் பேக் சைடு அப்படியே உடச்சி உள்ளே போய் அந்த பசங்களை தூக்கிட்டு அப்படியே ஃப்ரண்ட் சைடு உடச்சிட்டு கண்ணாடி உடச்சிட்டு வெளில வந்து விழுந்துருவார். இதெல்லாத்தையும் ஸ்டெப் பை ஸ்டெப் காமிப்பாங்கன்னு நினச்சிங்கன்னா கிடையாது. இதெல்லாம் ரெண்டே ஷாட் தான். அங்கே ஆரம்பிப்பார், டம்ளிங் வந்து குச்சிடுவார். அதுவும் அந்த பசங்க பறந்து வந்து பைக்கில் உட்கார்ற மாதிரி ரொம்ப செயற்கையான சிஜியெல்லாம் பண்ணி ரொம்ப அவத்தமாக அந்த காட்சி எடுத்து வச்சுருந்தாங்க. ஸோ வரப்போகிற முக்கியமான காட்சிகளுக்கான டோன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத செட் பண்ண மாதிரி தான் இருந்துச்சு. அண்ட் என் பேர் பாண்டியன், இவங்களோட கார்டியன் அப்படின்னு மல்டிலிங்குவல் ரைமிங்லாம் ட்ரை பண்ணும்போது அற்புதமாக இருந்துச்சு. பார்ட் டூங்கிறதுனால எல்லாத்தையுமே ரெண்டு மடங்கு அதிகமாக வைக்கணும்னு இயக்குனர் பி வாசு முடிவு பண்ணிட்டார் போல இருக்கு. ரெண்டு மடங்கு நடிகர்கள், ரெண்டு மடங்கு வில்லன்கள், ரெண்டு மடங்கு ஆவி, ரெண்டு குருஜி இருக்காங்க, ரெண்டு மடங்கு பேக் ஸ்டோரி இருக்குது, வேட்டையன் செங்கோட்டையன் அப்படின்னு ஃப்ளாஷ்பேக்கில் ரெண்டு வில்லன்கள் வராங்க. இப்படி எல்லாமே டபுள் டபுள் தான். என் நடிகர்களுடைய மேக்கப் கூட ரெண்டு மடங்கு அதிகமாகவே இருக்குது. ரெண்டு கோட்டிங் அதிகமாக அடிச்சிருப்பாங்க போல இருக்கு. ஒரு கிராண்டான இந்தி சீரியலாக தமிழில் எடுக்கிற மாதிரி அர்த்தராத்திரியில் ஒரு ஆட் டைமிங்கில் கண்ணு முடிச்சா கூட எல்லா ஆக்டர்ஸுமே ஃபுல் மேக்கப்பில் வரிசையாக நடந்து வராங்க. ஆதவன் படத்தில் வடிவேலு ஒரு டைலாக் சொல்லுவார்ல, அதான் ஞாபகம் வந்துச்சு. சரி ஓவரா நெகட்டிவாலாம் பேசாமல் பாசிட்டிவாக ஏதாவது சொல்லணும் அப்படின்னா ஃப்ளாஷ்பேக்கில் வர ராகவா லாரன்ஸோட இந்த வில்லத்தனமான ஆக்ட் கொஞ்சம் பெட்டராக இருந்துச்சு. அதுவும் கங்கனா ரணாவத் அப்போ தான் ஒரு பாட்டெலாம் பாடி டான்ஸ்லாம் ஆடி இருப்பாங்க. அதை மார்க் பண்ணுற மாதிரி ஒரு டைலாக் ஒன்று சொல்லுவார். அந்த மொமெண்ட் ஒரு நல்ல தியேட்டர் மொமெண்ட்டாக இருந்துச்சு. அண்ட் காமெடியை பொறுத்த வரைக்கும் வைகை புயல் கரையை கடந்துருச்சுன்னு தான் நினைக்கிறேன். செகண்ட் ஹாஃபில் ரூமுக்குள்ளே லாரன்ஸ் கிட்டையும் வெளியில் வந்து லக்ஷ்மி மேன் கிட்டையும் அவர் மாதிரி மாதிரி பேசுவார். அந்த ஒரு சீனை தவிர வேறு எங்கேயுமே ஒரு ஜோக், ஒரு ரியாக்ஷன், ஒரு டயலாக் மாடுலேஷன் எதுவுமே எனக்கு சுத்தமாக ஒர்க் ஆகவே இல்லை. மிகப்பெரிய நடிகர் பட்டாளம் இருக்காங்க. எல்லாருக்குமே சுமாரான கேரக்டர்ஸ் கொடுக்கப்பட்டதுனால எல்லாருமே சுமாரான நடிப்பை தான் கொடுத்துருக்காங்க. இந்த லாட்டில் லக்ஷ்மி மேனன் கொஞ்சம் பரவாயில்ல. ஆனால் எதுக்கு இந்த படத்துக்கு கங்கனா ரணாவத்? இந்த ரெண்டு மடங்கு செயற்கை தனம் இருக்கிற படத்தோட அடுத்த சில்வர் லைனிங் எம்எம் கீரவாணியோட பாடல்கள். இன்டர்வல் முடிஞ்சதுக்கு அப்புறம் போதும் போதும் ஒரு டூயட் ஒன்று வருது. அது தியேட்டரில் என்னோட நிலைமையை சொன்ன மாதிரி தான் இருந்துச்சு. அந்த பாடத்தை வர எல்லா பாடல்களுமே கேட்க நல்லா தான் இருக்கு. பர்டிகுலராக செகண்ட் ஹாஃபில் ரெண்டு கிளாசிக்கல் நம்பர்ஸ், ரெண்டு தெலுங்கு பாடல்கள் வரும். நம்ம பிளேலிஸ்ட்ல சேர்க்கக்கூடிய அளவுக்கு ரெண்டு பாடலுமே கேட்க ரொம்ப நல்லா இருக்கு. இதே மாதிரியே படத்துடைய பேக்ரவுண்ட் மியூசிக்கும் பாராட்டலாம் தான் நினைக்கிறேன். ஆனால் அப்படி இல்லையே. ஒரு ஏ ஃபோர் ஷீட் எடுத்து நடுவில் ஒரு கூடை கிழிச்சு இந்த பக்கம் சந்திரமுகி ஒன்னோட ஒன்லைன் வரிசை எழுதிட்டு அதுக்கு ஈக்குவலண்டாக அப்படியே சந்திரமுகி டூக்கான ஒன்லைன் அப்படியே வரிசை எழுதிருப்பாங்க போல இருக்கு. அந்த அளவுக்கு பயங்கர ப்ரிடிக்டபிளாக ஒரு உருப்படியான சீன் கூட இல்லாமல் தான் படம் நகருது. இந்த படத்துக்கு சந்திரமுகி டூன்னு பேரை வைக்காம காஞ்சனா ஃபோர், முனி ஃபைவ், அரண்மனை 72, தமிழ் ஹாரர் காமெடி ஃபார் டம்மிஸ்னு எந்த பேராக வச்சிருக்கலாம். ஏன்னா சந்திரமுகிங்கிற அந்த பேரையும் பாம்பையும் தவிர எதுவுமே ஃப்ரான்ச்சைஸ் எக்ஸ்க்ளூசிவ் சொல்ல முடியாது. ஏன் ஃபர்ஸ்ட் பார்ட் படத்துடைய கதையை அண்டூ பண்ணுற மாதிரி சில விஷயங்கள் வச்சிருக்காங்க.
சொல்லியிருக்காங்க. சரி, ஃப்ரெஷ்ஷாகவே ஒரு கதை இன்ட்ரெஸ்டிங்காக சொல்லிட்டோம், நம்ம ஸ்பிரிச்சுவல் சீக்வல்னு சொல்லிக்கலாம்னு பார்த்தா கிடையாது. நாங்கள் ஃபஸ்ட் பார்ட்டுக்கு கனெக்டும் வைப்போம் அப்படின்னு ஏதோ ட்ரை பண்ணி பயங்கரமாக மெஸ்அப் பண்ணி தான் வச்சிருக்காங்க. காஞ்சனா சீரீஸே சந்திரமுகி பாதிப்பில் உருவான ஒரு சீரீஸ் தான். அந்த சீரீஸை உருவாக்கினவரே இந்த சந்திரமுகி டூவில் ஹீரோவாக நடிக்கிறாரு. இந்த ரெண்டு விஷயங்களும் சேருது அப்படின்போது எந்த லெவலில் இந்த படத்துடைய ஃபீல் இருந்திருக்கணும் அப்படிலாம் சுத்தமாக இல்லவே இல்லை. சந்திரமுகி கேரக்டரில் கங்கனா ரணவத்தை காஸ்ட் பண்ணது சரியான மூவ், பேன் இண்டியா அப்பீல் இருக்குன்ற மாதிரி யாராவது நினச்சிருக்கலாம். ஆனால் அப்படிலாம் இல்லை, டிசப்பாயிண்டிங்லி அவங்களும் ரெண்டு மடங்கு ஓவர் ஆக்டிங்கை தான் கொடுத்துருக்காங்க. அதுவும் அவங்களுடைய லவ்வருடைய தலையை வெட்டினதுக்கப்புறம் ரியாக்ஷன் கொடுப்பாங்க பாருங்கள், சான்ஸே இல்லை. கண்டிப்பாக எதிர்காலத்தில் ஒரு மீம் மெட்டீரியலாகவோ என் ட்விட்டரில் ஒரு எமோஜியாக கூட உருவாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அந்த அளவு ஒரு எபிக் ரியாக்ஷன் அது. கிளாசிக்கல் டான்ஸே வராத அவங்கள எதுக்கு கிளாசிக்கல் டான்ஸ் ரோலில் நடிக்க வைக்கணும், தமிழே தெரியாத அவங்கள எதுக்கு தமிழ் படத்தில் தெலுங்கு பேசுகிற கேரக்டர் நடிக்க வைக்கணும், எவ்வளோ நல்ல நல்ல படங்களை நல்ல ரோலாக நடித்து அவார்டு வாங்கினவங்கள எதுக்கு இவ்வளோ அபத்தமாக நடிக்க வைக்கணும்னு நிறைய கேள்விகள் மண்டையில் ஓடிக்கிட்டே இருக்கு. குசேலன் படத்தில் இயக்குனர் பி வாசு ஒரு செம்ம கிரியேட்டிவான விஷயத்தை ட்ரை பண்ணிடுவார். பசுபதி ஃபேமிலி இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்குன்னு ஒரு மாண்டேஜ் சாங் ஒன்று அந்த படத்தில் இருக்கும். பசுபதி ஒரு கிராமத்தில் இருப்பார், அந்த கிராமத்துக்கு ஒரு பெரிய ஏரி மாதிரி ஒன்று காமிப்பாங்க. அந்த ஏரியில் டால்ஃபின்ஸ் குதிச்சு விளையாடுற மாதிரி சிஜி பண்ணியிருப்பாரு. இதை பயங்கர இமேஜினேஷன் அப்படின்னு சொல்லலாம், இல்லை பயங்கரம் அப்படின்னு மட்டும் சொல்லலாம். இந்த சந்திரமுகி டூ மொத்த படமுமே இந்த மீட்டரில் தான் இருக்குது. ஆனால் இந்த சந்திரமுகி பாம்பை நம்ம பயங்கரமாக ஃபஸ்ட் பார்ட்டில் கலாச்சிட்டோம் அப்படிங்கிறனால இந்த பாட்டில் அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தனியாக ஒரு சீன்லாம் வச்சிருக்காங்க பாருங்கள். காஞ்சனா 3 படத்தை பார்க்க போய் சந்திரமுகி 2 டிக்கெட் வாங்கின கதையாக, அதனால் எந்த பலனும் இல்லை. இதுக்கு மேலேயும் இந்த படத்தை பற்றி நான் ஏதாவது சொல்லுவேன், நீங்கள் எதிர்பார்க்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ மொத்தத்தில் இந்த சந்திரமுகி 2 எப்படி இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, இந்த படம் சந்திரமுகியோட சாபத்தை கன்ஃபார்ம் பண்ணிச்சோ இல்லையோ, தமிழ் சினிமாவுடைய சீக்வல் சாபத்தை கன்ஃபார்ம் பண்ணியிருக்கு. சந்திரமுகி மாதிரியே ஒரு படம் அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி ஒரு படத்தை எடுத்து வச்சிருக்காங்க. ஹாரர் காமெடி இந்த வியடஸ்ட் சென்ஸ்னு சொல்லலாம். ஏன்னா இந்த படத்தில் வர ஹாரர்லாம் காமெடியாகவும் காமெடியெல்லாம் ஹாரிஃபிக்காகவும் தான் இருக்குது. ஸோ இந்த சந்திரமுகி 2 நான் தியேட்டரில் பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லுவீங்கன்னா, நீங்கள் மூணு பேர் கொண்ட ஃபேமிலிக்கு தியேட்டர் டிக்கெட்டு பார்க்கிங் பாப்கார்ன் அப்படி இப்படின்னு சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு 1000 ரூபாய் ஆகிடும். ஆனால் சந்திரமுகி 1 இருக்கிற சன் நெக்ஸ்ட் ஓடிடி பிளாட்ஃபார்முக்கு ஒரு வருஷத்துக்கான ப்ரீமியம் சப்ஸ்கிரிப்ஷனே 800 ரூபாய் தான் என்பதை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன்.